வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனவள கலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பொறாம குணம் இருக்கும். அதுவும் யார்கிட்டனா எல்லார்கிட்டையெல்லாம் இருக்காது, என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் பொறாம குணம் இருக்கும். ஏன்னா அவருக்கு ரொம்ப அந்த புட்டுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த புட்டு செய்யவே தெரியாது. யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவார், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். எனக்கு அது பொறாம வந்துடும், ஓ நம்ம செய்கிறது நல்லா இல்லை போல இருக்கு, நம்ம செஞ்சால் பிடிக்கல அப்படின்ற ஒரு பொறாம குணம் வந்துடும். ஆனால் உணவுல கலைக்கு வந்த பிறகு அந்த அறுகுண சீரமைப்புலாம் பண்ண பிறகு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி சொல்வார், ஒருத்தர்கிட்ட இருந்து என்னென்ன நன்மையெல்லாம் பெற்றோமோ அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும், அவங்க சந்தோஷம் அடைஞ்சால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதை வச்சு நான் என்ன அதாவது அகத்தாய்வுலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது, ஓ நம்ம இந்த பொறாம குணத்தை விட்டுடணும், சங்கல்பம் எடுத்துகிட்டே இருக்க அதெல்லாம் போயிடுது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவருக்கு பிடிச்ச ஐட்டம் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு பிடிக்கும்ல அதை சாப்பிடுங்கன்னு அப்படின்னு கொடுத்துட்றேன். அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட் 19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலில் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி